எஸ்பிபி சார் வராரு. ஒரு பொது நமஸ்கரன். முதல் முதல்ல காதலிச்ச பொழுது நினைவு இருக்கும், நினைவு நிறைய இருக்கும். அதனால உனக்கு எந்த ஞாபகம் சார்? இளைய நிலா, இளைய நிலா, இளைய நிலா, இளைய நிலா. அனைவருக்கும் வணக்கம். நினைவுகள் இல்லாத மனிதர்கள் இருக்க முடியாது. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நினைவு எல்லாருக்கும் இருக்கும். இன்றைக்கி நம்ம ஷோவில் செலிப்ரிட்டியாக வந்து அவருடைய நினைவை பகிர்ந்துக்க போகிற யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராகங்கள் 16 உருவான வரலாறு, நான் பாடும்போது அறிவாயம்மா. நிறைய பேருக்கு ராகங்கள் 16 அதுக்கு மேலே இருக்குன்றது தெரியும். 72 மேலக்கத்த ராகங்கள் சொல்லுவாங்க, அதாவது தாய் ராகங்கள், கனகாங்கி, ரத்னாங்கி, தானரூபி, வனஸ்பதி, அனுபத்தோடி, நாடகப்பிரியா, கோகுலப்பிரியா அப்படின்னு இந்த வரிசையில் பிரதி துவனின்னு ஒரு ராகத்தை, புது ராகத்தை கண்டுபிடிச்சவர். மேலும் இவர் இசையமைப்பாளர் மட்டுமல்லாத சிங்கர், ரைட்டர், இசை ஒருங்கிணைப்பாளர் என பல பரிமாணங்களில் தன்னுடைய முத்திரையை பதித்தவர். திரு ரமேஷ் விநாயகம் சார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பிரகாஷ் எப்படி இருக்கீங்க நீங்கள்? சார் நல்லா இருக்கேன். சார் நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? ஃபர்ஸ்ட்லாம் சார் இருக்கேன். நினைவுகள், நினைவலைகள்னு சொல்கிறீங்க, சிற்றலைகள்லாம் சொல்கிறீங்க, ராகங்கள்லாம் அப்படியே பயங்கரமாக நினைவு வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன, எனக்கே கூட தெரியாது இவ்வளோ ராகம். சார் சார் உங்கள் கூட ஏதோ இருக்கிறதால அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் பாஸ் ஆகிருக்கு நினைக்கிறேன் சார். ஓகே சொல்லுங்கள் சார். வெரி குட் சார். நீங்கள் என்ன நிறைய லாங்குவேஜில் மியூசிக் பண்ணியிருக்கீங்க, இங்கிலீஷில், ஹாலிவுட்லாம் பண்ணியிருக்கீங்க, ராமானுஜன் அந்த மூவி இங்கிலீஷ்லேயும் தமிழ்லாம் பண்ணியிருக்கீங்க. காமன் மேன், ஏ காமன் மேன், வெனஸ்டே என்ற படத்தோட ரீமேக். எஸ் நான் ஃப்ராங்க்ஃபர்ட்ல ரெக்கார்ட் பண்ணேன் ராமானுஜன் படத்துக்கு. அதுக்கு படம் அந்த சாங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து எனக்கு 2 தடவை சொல்லியிருக்காங்க, ஒரு மியூசிஷியன் வந்து யுவர் மியூசிக் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், இட் சவுண்ட் ஸோ ஃபென்டாஸ்டிக் சொல்லி எங்களை வந்து நேராக வந்து சொல்லிட்டு போனார் ஒருத்தர், ஒரு ஜெர்மன். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, அந்த ரெக்கார்ட் பண்ணவர் வந்து இது வந்து கம்ப்ளீட்லி யூரோப்பியனாக இருக்குது ஆனால் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆல்சோன்னு சொன்னார். இந்த அதாவது வந்து அவர் எழுதின இமெயில் என்கிட்ட இருக்குது. ஸோ ஐ திங்க் தட் மை மியூசிக் ஹஸ் காட் சம் தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் போத். ஐ ட்ரை டு டூ தட். கேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 4-5 பேர் எழுதி போட்டு வச்சுருக்கேன் பேப்பர்ஸில். நீங்கள் இதில் வந்து ஒன்று சூஸ் பண்ணி எடுத்து அதில் இருக்கிற வார்த்தையில் வந்து பாடலாம், இல்லாட்டினா அதை பற்றியான விஷயங்களை ஒரு கவித்துவமாக சொல்லலாம், இல்லை ஒரே நடையிலும் சொல்லலாம். வெண்ணிலா பத்தி ஒரு சின்ன என்னோட கவிதை இருக்க சொல்லட்டுமா? குட்டி குழந்தைகளுக்காக எழுதப்பட்டதுனா உங்களுக்கு அது சேருமான்னு தெரியல. நீ குழந்தையா சார்? நான் ஆல்வேஸ் குழந்தை தான் சார். அப்படியா? அப்போ நினைவு இன்னும் போகவே இல்லை உங்களுக்கு? குழந்தையா இருந்துருவோம் சார். வெரி குட். என்ன தெரியுமா அது? வட்ட நிலா வண்ண நிலா வானில் தவழ்ந்து வருகுது, கெட்ட நின்று உலகமெங்கும் எழிலுருவை காட்டுது, நட்ட நடு இரவிலே நாளிலமே உறங்கையில் கொட்ட கொட்ட முழித்து கொண்டு குறும்பு என்ன செய்கிறது. வாவ் சூப்பர் சார். அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைகளுக்காக நான் எழுதின வெண்ணிலா பாடல். ஞாபகம் இருந்திருக்கு, பரவாயில்ல, நாட் பேட். ஓகே சார். இன்ஃபேக்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறேன், எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் வந்து அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் இல்லைன்னா நான் கிடையவே கிடையாது. அவர் தான் என்னுடைய இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து கொண்டு வந்தார். என்னோடய பிரதித்வனி நீங்கள் சொன்ன அந்த முதல் ஆல்பம் வந்து அவர் தான் பாடினார். அவர் மூலியமாக தான் வந்து நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். ஒன் ஆஃப் தோஸ் டேஸ் வந்து ஹீ கேம் டு சிங் ஃபார் மீ ஃபார் அ டெலிவிஷன். டெலிவிஷனுக்கு அப்போ அவர் பாடவே வர மாட்டார், எனக்காக தான் வந்தார். அவர் உள்ளே வரும்பொழுது நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே சார். அன்னைக்கு அவர் என்ன வந்து ரொம்ப கலாட்டா பண்ணுவார், எஸ்பிபி சார் என்ன பண்ணுவார்னா, எனக்கு ஆப்ரேஷன் ஆயிருந்தது டான்சில்ஸ். ஸோ நான் பாடும்போது என்ன அறியாமல் வெள்ளி அடிக்கும்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா? பாடும்போது சாடும். ஆமாம் சார். ஓகே ஓகே. இளைய நீளா பொழிகிறதே நாயிடும். ஓகே சார். இப்போ நான் நினைச்ச இடத்துல பண்ணுறேன், நான் எங்கே வேணால் அதை போடுவேன், வேண்டியிருந்தால் பண்ணுவேன், வேண்டாம்னா வேண்டாம். ஓகே, தானே ஏதாவது என்ன நேரத்தில் வரும், இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் ஃப்ளிப் ஆஃப் தி வோக்கல் கார்ட்.
பட் டான்சல்ஸ் வந்து ரெக்கார்ட் வச்சு ரெக்கார்டுன்றேன் ஆப்ரேஷன் பண்ண அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் அது செட்டிலே ஆகலை அந்த கொஞ்சம் அந்த த்ரோட் எல்லாம். ஸோ அதனால் நான் பாடும்போது ட்ராக்லாம் பாடும்போது கூட நான் அவருக்கு பாடியிருக்கேன் ட்ராக்ஸ் எல்லாம். ஸோ பாடினாங்க பிரச்சனை வந்துடும், அப்போ என் பயமாக இருக்கும் பாடவே முடியாது. ஆனால் என்ன கிஷோர் குமார்னு வச்சுட்டாரு, ஏன்னா யூட்லிங் மாதிரி வருது, உள்ளுரி உள்ளுரி உள்ளு அப்படின்னு இருக்கிறதுனால. ஸோ அதனால் என்ன கிஷோர் குமார்னு கலடா பண்ணிட்டு இருந்தார். எனக்கு வந்து எனக்கு ரொம்ப கோபம் எனக்கு. அப்போ அவர் வந்தார், வரும்போது நான் சொன்னேன் என்னோடய இன்சார்ஜ் கிட்ட, அவர் உள்ளே வரும்போது எனக்கு முன்னாடி சொல்லிட்டு கதவை திறக்க முன்னாடி அங்கேயே நில்லு, வாணிஜ்யராம் ஸ்டுடியோ நடந்தது இங்கே ராஜா நாமரேபுரம். ஸோ ஓப்பன் பண்ணேன், ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக சொல்கிறான்னு சொல்லியிருந்தேன். நான் கரெக்டாக ஹார்மோனியம் பட்டி வச்சுட்டு வாசல் அங்கே இருக்க கதவை தரும், சார் வராரு சார், சரி 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 கதை உங்களுக்கு வர சொல்லு. இப்போ நான் வந்து ஐ பிளேட் தீம் ஃப்ரம் ஹட்டாரின்னு ஒரு படம், அது குட்டி யானையை பற்றி. ஓ ஓகே சார், ஓகே, தீம் இஸ் அபவுட் யானை, குட்டி யானை. ஆமாம், எஸ்பிபி சார் வராரு. ஓகே சார், ஓகே. நான் வந்து நீங்க வரும்போது இதை வாசிச்சு தப்பாடுத்துக்கிறீங்க, எனக்கு தெரியும் ராஸ்கல் நீ வேண்டே பண்ற சொல்லு காதை பிடிச்சி திருக்கி பண்ணாரு. ஆமா சார், நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன கலடா பண்ணிட்டு இருக்கீங்க, யூ ஆர் ஆல்வேஸ் புல்லிங் மை லெக், ஐ கேனாட் ரிட்டர்ன் த காம்ப்ளிமெண்ட் பிகாஸ் யூ ஆர் அப்படின்னு சொல்லி நிறுத்தினேன். அதே மாதிரி அவர் புல்லிங் த லெக்னா கார்பெட் வச்சு இழுக்க முடியாது, அவர் அவ்வளவு கனமா இருக்கார் அவர். ஸோ தட் வாஸ் அ வே வி ஹேட் அ ரிலேஷன்ஷிப் வேர் ஐ குட் டூ எனி திங். ஸோ நினைவர்கள் சொல்லும்பொழுது அது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. கண்டிப்பா சார். சார் அடுத்தது வந்து நான் லைன் சொல்லுவேன், ரெண்டு லைன் இல்லை ஒரு லைன் சொல்லுவேன், அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சா நீங்கள் பாடணும் சார். நான் திடீர் சரணத்தில் சொல்லுவேன், பல்லவியில் கூட சொல்லுவேன். நீங்கள் சொல்லுவீங்க, நான் அந்த பாட்டை கண்டுபிடிச்சு அந்த பாட்டு கண்டுபிடிச்சி பாடி காமிக்கணும். அந்த நீங்கள் சொல்லுவீங்க? ஆமாம், நான் சொல்லுவேன் சார். அதை நீங்கள் பாட மாட்டீங்க? நான் பாட மாட்டேன் சார். ஆ, படிக்கிறீங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுவே உங்களுக்கு பாடி உங்களுக்கு நினைவே இல்லை. என்ன நினைவில்லைன்னு சொல்கிறேன், வார்த்தையோட அர்த்தமே நினைவில்லை உங்களுக்கு. ரெடி பண்ணிட்டு சார், நினைவில்லைன்னு வச்சு செய்கிறீங்க சார். எதிர்பார்க்காமல் என் வாழ்வில் ஒரு என் முதல் முதல் அனுபவமோ தரம் பம் 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 பம். ஒரு சுவடின்றி நடந்திடும் பாதம், இது அதிசய அனுபவமோ. அந்த ஓ ஏ எப்படி சார் அது ரொம்ப அழகா? அது ஒன்றும் இல்லை பிரகாஷ், இப்போ நீ முதல் முதல்ல காதலிச்ச பொழுது ஞானம் நினைவு இருக்கும், நினைவு நிறைய இருக்கும், அதனால உனக்கு எந்த ஞாபகம் இருக்கு சார்? அந்த விஷயத்துல வந்து வீட்டுக்கு வந்தபோது தான் ஓ இந்த பெண்ணை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு உனக்கு ஒரு ஞாபகம் வரும். ஓகே, ஞாபகம் வந்து ஒன்று உணர்தல் வரும். ஓகே, அப்போ திடீர்னு வந்து ஓ யா ஓ மை காட் அந்த பொண்ணை நான் காதலிக்கிறேனே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லை? ஆமாம் சார், அதுதான் அந்த ஓய வேற. அதுதான் நிச்சயமா. இனிவரும் இரவெல்லாம் சீனத்தின் சுவரை போல் நீளலாம். இந்த பாட்டு என்னோட பாட்டு தான், இந்த சென்ஸ் நான் இசையமைத்த பாட்டு. ஆனால் இந்த வரியை பற்றி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கண்டிப்பாக வந்து நடதமைந்தியில் வந்து வாலி சார் எழுதின இந்த வரி சார் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. என்ன எழுதிட்டீங்க நீங்கள், என்ன எழுதிருக்கீங்க? எவருமே எழுதலையா சார் இனிவரும் இரவெல்லாம் சீனத்தின் சுவரை போல் நீளலாம். இதை விட ஒரு விதமாக வந்து ஒரு காதலர்களுடைய ஒரு மனசு சொல்லவே முடியாது. எங்கேருந்து இப்படி வந்து இவ்வளோ பிரமாதமாக இருக்கணும்னு இப்படி பார்த்தாரு. நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலை, என்ன அது நானும் பார்த்துருக்கேன், இது நாலாவது டியூன், ஒரு ஒரு டியூனுக்கு நான் வந்து சரணம் வந்து நாலு நாலு சரணம் கொடுத்துருக்கேன், ஒரே ஒரு தடவை தான் நீ நல்லா இருக்க சொல்லியிருக்கேன். நீ வந்து உங்ககிட்டேருந்து வந்து ஒரு சாதாரணமாக இதை வாங்கிட முடியாது உங்ககிட்ட ராஸ்கல் அப்படின்னு சொன்னார். என்ன அது மாதிரி, ஹலோ சார், இட்ஸ் ட்ரூலி பியூட்டிஃபுல் அப்படின்னு நான் சொன்னேன். அது மாதிரி ஒரு சின்ன ஒரு நினைவலை சார் எங்களுக்காக அந்த பாடல் இந்த சரணம் பாடுங்க. இனி வரும் இரவெல்லாம் சீனத்தின் சுவரை போல் நீளலாம். காதல் பிறந்தால் காலம் கடுத்தா தாரெரிரீ என்ன சொல்வது உங்களுக்கு? நீங்க சின்மையினே ஞாபகம் வந்துட்டு போட்டு கூடவே என்னோட பாடல் டுவெட்
சார், ரொம்ப பிடிச்ச பாட்டு சார். நிலத்தமிழ்ங்கிற ரொம்ப பிடிச்ச பாட்டு சார். அது விழிகளின் அருகில் வானம் என்ன இது. எஸ், இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கோட ஒன் லைனு, அதை வச்சுட்டு அந்த அந்த சாங்கே பாடணும். ஃபுல் சரணம் பல்லவி ஒரே வார்த்தையை வச்சு, ஒரே வார்த்தை த்ரூட்டா, ஒரே வார்த்தை ஒரு லைன். எந்தெந்த பாட்டு எப்படி வரும்னு தெரியாது. நீங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் சார். அதெல்லாம் வேணாம், நீங்க எனக்கு இப்ப நீங்க எனக்கு பாட்டு கற்றுக் கொடுங்க. நீங்க என்ன மியூசிக் டைரக்டர், என்ன விளையாடுறீங்க சார்? இல்ல சார், சரி இல்ல சார், உங்களை பார்த்தோன்னே கூட வந்தோடனே அந்த எனர்ஜி எப்படியே வந்துடும் சார். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த வைப்ரேஷன் எல்லாம். நான் டைரக்டர் ஆகிடுறேன், நீங்க இங்க வாங்க. இப்போ வந்து சார் போலாமா சார்? ஓகே, ட்ரை பண்ணலாம், பண்ணுங்க சார். ஓகே, இல்லை என்ன சார், வெண்டைக்காய் வச்சிருக்கேன் சார். உங்களுக்கு ஞாபகம் எல்லாம் வரலன்னா அந்த ஒரு வெண்டைக்காய் கடிச்சிட்டு சாப்பிட்டு நீங்க சொல்லலாம். வெண்டைக்காய் கடிச்சா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படிங்களா சார்? பச்சை வெண்டைக்காய் வாசனையே அப்படிதானே இருக்கும். சரிங்க சார், ஓகே சார். ஆக்சுவலா பச்சை வெண்டைக்காய் சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி குழப்பம் வந்து நினைவெல்லாம் போயிடும். சரி ஓகே சார். நீங்க இளைய நீலா, 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 இளைய நீலா. போருமா இன்னொன்னு? இளைய நீலா, 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 இளைய நீலா. நல்லா இல்ல, ஏன்னா அது பாடலாம் பட் இட் டசன்ட் சவுண்ட் குட். சவுண்ட் குட் சார், சூப்பரா இருக்கு சார். இதுதான் சார் பாரு, டியூன் எவ்வளவு அழகா நீங்க பண்ணி கூட்டு பண்ணீங்களா. நாட் நாட் தட் வே, அந்த சந்தம் வேற. அது சும்மா ஓகே, நீங்க பண்ணதுனால இந்த நினைவுல இருந்து இது வந்து இது மாதிரி ஒரு பேத்தல் வந்து எல்லாருக்கும் போகட்டும்னு கடவுள் வேண்டிக்கிறேன். ஓகே சார், இவ்வளோ நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் என் கூட உட்காந்து நல்லா உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துட்டீங்க. நல்ல விஷயங்கள், நல்ல ஸ்டோரிஸ்லாம் சொன்னீங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு இப்போ பிரகாஷ் சார்? இப்போ நேரம் தெரியல சார். இல்லை இல்லை, இப்போ நம்ம பேசி எவ்வளோ நேரம் ஆச்சு அந்த நினைவு இருக்கா இல்லையா? இருக்கு சார். இருக்கா? நான் ஒரே நகரில் போயிடுத்து நினைச்சேன் நான். இது இதுவே இப்போ மறக்க முடியாத நினைவுகள். ஏன் என்னுடைய இதில் சேர்ந்துடும் சார். அப்படியா சார், கண்டிப்பாக அது உங்களுக்கும் சேரும். கரெக்ட், ரொம்ப நன்றி சார். நன்றி பிரகாஷ், உங்களுடைய கனவுகள் மேம்பட எங்களுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமா, தேங்க்யூ. காட் பிளஸ், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார்.